அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். பிலிப்பு நாத்தான்வேலை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருவார். நாத்தான்வேல் முன்பின் ஆண்டவர் இயேசுவை பார்த்திருக்கவே மாட்டார். அவர் வரும்போது ஆண்டவர் சொல்வார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலே, ஆண்டவர் எப்படி என்னை தெரியும், என் வாழ்க்கை குறித்து எப்படி உமக்கு தெரியும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை பார்த்து விட்டேன். அல்லேலூயா. உடனே நாத்தான்வேல் சொல்வார், நீ ரபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. என்னப்பா, நான் உன்னை பார்த்து விட்டேன், அத்திமரத்தின் கீழே உன்னை பார்த்தேன் என்று சொன்ன இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இப்படி ஆச்சரியப்படுகிறாயே, இதிலும் பெரிதான ஆச்சரியமான காரியங்களை நீ பார்க்க போகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கலாம், ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கலாம். அதை பார்த்து ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தையின் மூலம், இதிலும் பெரிய அற்புதங்களை என் பிள்ளைகளை பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் கண்ட அற்புதங்களை அல்ல, இதிலும் பெரிதான அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். எப்படி ஒரு பெரிதான அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்றால், ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் அங்கு சொல்கிறார். யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உலகம் தோன்றினது முதற்கொண்டு தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதை எல்லா மக்களும் பார்க்கவில்லை, யாக்கோபு பார்த்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தையின் மூலம், தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை இனி வரப்போகிற நாட்களில் காண்பீர்கள். இது ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு பெரிய காரியம். அதே போல இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி நமக்கு வேண்டும். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரே, அந்த சாட்சி மாத்திரம் நமக்கு வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாய் தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தோடு கீழ்ப்படிதலோடு அமைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலரை குறித்து சாட்சி சொன்னார். 100 விசுவாசத்தை பாராட்டி சாட்சி சொன்னார். யோவான் ஸ்நானகனை பாராட்டி சாட்சி சொன்னார். அதே போல இந்த நாத்தான்வேலை பார்த்தும் சாட்சி சொன்னார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, எவ்வளவு நாட்கள் நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை சுற்றிலுமாய் ஏராளமான அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறேன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இனி நீங்கள் பெரிய அற்புதங்களை உங்கள் சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே, ஊழியத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கலாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை எல்லா நாளும் கொடுக்கிறவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை எந்த நாளும் தருகிற தேவன். நிச்சயமாய் இந்த நாத்தான் வேலை போல கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்து பெரிய காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இந்த நாளை அதற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம், அவரோடு நெருங்குவோம், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளலாம். நம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம், விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீ பெரிய அற்புதங்களை செய்ய போகிறீர். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாத்தான் வேலை போல உம்மிடத்திலிருந்து நல்ல சாட்சியை நாங்கள் பெற தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
God bless you. Amen.